Good morning, students. SSC Staff Selection Commission வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ என்ன நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா செலக்சன் போஸ்ட் ஸ்பேஸ் 11 க்கான நோட்டிபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ வேகன்சி னு பாத்தீங்கன்னா 5369 வேகன்சி கொடுத்திருக்காங்க. சோ லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா எம்டிஎஸ் ஒரு 11,000 வேகன்சி கொடுத்திருந்தாங்க. மறுபடியும் பாத்தீங்கன்னா 1,000 வேகன்சிக்கு மேல இன்க்ரீஸ் பண்ணி 12,000 சம்திங் வேகன்சி கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு 5,369 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ எம்டிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன் தான். பட் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி, 12th டிகிரி, ஸோ இது முடிச்சிருந்தீங்க எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். ஸோ என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன யார் யார் எலிஜிபிள்ங்கிறது பார்க்கலாம். ஸோ டோட்டலாக போஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 549 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. March 6th பார்த்தீங்கன்னா March 27 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 20 days தான் டைம் இருக்குது. ஸோ யாராவது அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே போய் அப்ளை பண்ணிடுங்க, டிலே பண்ணாதீங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணும்போது லாஸ்ட் டைமில் சர்வர் ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய இஷ்யூ ஆச்சு. பட் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இப்போவே போய் அப்ளை பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ March 6th March 27 வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணிடுங்க. ஸோ பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து உமன்ஸு, டிஸ்டிவிடோ, டிசபிலிட்டி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ். ஜென்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupees மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பேமெண்ட்டுக்கு லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா March 29 தான் வந்து லாஸ்ட் டேட்டுங்க. ஸோ அப்ளை பண்ணாதீங்க, அப்ளை பண்ணிடுங்க உடனே, ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது இந்த பேமெண்ட் ஃபீஸையும் டக்குன்னு பண்ணிடுங்க. ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதோ மிஸ்டேக், ஏன்னா இந்த 20 days போய் படவரப்பாக பண்ணுவீங்க, இல்லை நீங்கள் எங்கேயாவது ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்து பண்ணுவீங்க. ஸோ அவங்க பண்ணி முடிச்சோன்னே நீங்கள் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்காதுன்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதோ மிஸ்டேக் ஆனால் உங்களுக்குன்னு ஒரு 2 days டைம் தராங்க. April 3 to April 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு கரெக்ஷன்ஸும் இல்லாமல் பிஃபோரே செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ வேறு ஏதோ டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் அப்ளை பண்ணுறதுல ஏதோ டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இந்த எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமினேஷன் தான். ஸோ எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லா எக்ஸாமுமே கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமினேஷன் தான் நடக்கும். ஸோ எம்டிஎஸ் எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரலே எக்ஸாம் சொல்லியிருந்தாங்க. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு June to July 2023 டென்டேட்டிவ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ வேணால் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம், நம்ம ரெடியாக இருந்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு என்ன போர்ஷன்ஸ் படிப்பீங்களோ அதே ரிலேட்டடான போர்ஷன்ஸ் தான் இதுக்கும் வரும். ஸோ இந்த எக்ஸாம் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக நம்ம வந்து கிளாஸஸ் கொடுத்துட்டுருக்குறோம், ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸஸ் கொடுத்துட்டுருக்குறோம் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமியில். ஸோ நீங்கள் ஏதோ டவுட் இருந்தாலும் கூட அகாடமிக் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷனை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 549 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பின்னாடி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? ஏன்னா 18 to 25 கொடுத்துருக்காங்க, 18 to 28 கொடுத்துருக்காங்க, 18 to 30 கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அது அந்த போஸ்ட் நீங்கள் எந்த போஸ்ட்டை சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அந்த ஏஜ் லிமிட் இருக்கும். அது போக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 18 to 30 வரைக்கும்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா எவ்வளோ ஏஜ் லிமிட் அப்படின்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் 35 இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த போஸ்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 18 to 30 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷெட்யூல் காஸ்ட்டாக இருந்தால் உங்களுக்கு 35 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இல்லை ஓபிசி, ஓபிசினா பிசி எம்பிசின்னு தான் ஓபிசின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க 33 இருந்தால் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி பர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேன், இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கோம், அதை ஒரு டைம் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நான் இதுலேயும் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், ஏன்னா அந்த போஸ்ட் போகும்போது அதோட ஏஜ் லிமிட் நமக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 to 30 கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் தான் நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம். இதே 25 இருந்தாலும் சரி, இல்லை 28 இருந்தாலும் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்ளை பண்ணும்போது இது ஒரு டைம்
நீங்க செக் பண்ணிட்டு அப்ளை பண்றது நல்லது, ஓகேங்களா? ஸோ இது அப்ளை பண்றது பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆன்லைன்ல தான் நீங்க அப்ளை பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டேட் எப்போன்னு பாத்தீங்கன்னா March 27 தான் லாஸ்ட் டேட்டு, 11 மணி வரைக்கும் தான் டைமு. ஸோ சீக்கிரமா அப்ளை பண்ணிருங்க, ஓகேங்களா? ஸோ ஆன்லைன்ல போயிட்டு எஸ்எஸ்சிங்கன்னு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் ஃபீஸ்ன்னு நீங்க பாத்தீங்கன்னா 100 ரூபீஸ். ஸோ இது யார் யாருக்குன்னு நான் சொன்னேன், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு மட்டும்தான் இந்த 100 ரூபீஸ், ஓகேங்களா? இதே ஷெட்யூல் காஸ்டாக இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்டியாக இருந்தாலும் சரி, இல்லை டிசபிலிட்டி பர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேன், உமன், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான், ஓகேங்களா? ஸோ அவங்கள தவிர மென் மட்டும் இது பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணணும். ஸோ நெட் பேங்கிங், யூபிஐ இது மாதிரி பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறது நல்லது, ஏன்னா அமௌண்ட் வந்து உங்களுக்கு சேஃபாக இதாகும், பேமெண்ட்ல எந்த ப்ராப்ளம் வராது. ஸோ நெட் பேங்கிங் பண்றது கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? பேமெண்ட்டுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க, 29 மார்ச் தான் லாஸ்ட் டேட்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத்தன் ரீஜியனில் வருவோம், ஓகேங்களா? ஸோ நிறையா எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து சவுத்தன் ரீஜியன் எதுன்னு பார்த்து அதில் பார்த்து தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னை இருக்குது, மதுரை, இது மாதிரி சிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன சிட்டிஸுங்கிறது பாருங்கள், ஓகேங்களா? ஸோ புதுச்சேரியும் கூட இருக்குது, ஓகேங்களா? கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர். ஸோ இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு சென்டராக இருக்குது. ஸோ இந்த சென்டரை நீங்கள் நியர்பை எந்த சென்டர் உங்களுக்கு வருதோ அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ எக்ஸாம் சென்டர் கோடு இதுலேயே இருக்குது, செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் சென்டர் பார்த்துட்டு கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஸ்கீம்ஸ், பாத் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு பார்த்துருந்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான், ஏன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும், இதுலேயும் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 questions கேட்பாங்க, 50 marks எழுதுவீங்க. அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 25 questions கேட்பாங்க, 50 marks எழுதுவீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 questions கேட்குறாங்க, 50 marks. அடுத்தது இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 questions, 50 marks கேட்குறாங்க. டோட்டலாக 200 marks நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. எம்டிஎஸ்ல செக்ஷன் 1 வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது, செக்ஷன் 2 மட்டும் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க்ஸுக்கு 0.5 marks ஈச் ராங் கொஷின்ஸ்க்கு வந்து தராங்க, ஓகேங்களா? டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 60 minutes தராங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே எக்ஸாம் தான், கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் வந்து எஸ்எஸ்சியில் இந்த 10th 12th இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமினேஷன் மட்டும் இருக்குது. இந்த 549 போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்னு வைக்கிறாங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் முடித்தோனையுமே ஸோ அடுத்தது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. சில போஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டு கொடுக்குறாங்க. அது என்னென்ன டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கலாம், என்னென்ன போஸ்ட்டுங்கிறத நான் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ மற்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுன்னா போஸ்டிங் தான், ஓகேங்களா? ஸோ அதை ஒரு டைம் டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ இதோட சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கு மெட்ரிகுலேஷன் லெவலில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸுக்கு என்ன என்ன போர்ஷன்ஸ் கேட்குறாங்க, ஜென்ரல் அவேர்னஸ்க்கு என்ன போஸ்ட் டாபிக்லேருந்து கேட்குறாங்க, ஆப்டிடியூட்லேருந்து என்னென்ன டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க, ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து என்னென்ன டாபிக் வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 10th level, ஓகேங்களா, மெட்ரிகுலேஷன் லெவல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் லெவல். ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சிலபஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வேகன்சியை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 5369 வேகன்சின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 549 போஸ்ட் கொடுத்துருக்காங்க இது மாதிரி. ஸோ 549 போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ என்ன ரீஜியன், இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து சவுத்தர்ன் ரீஜியன் வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் ரீஜன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி அந்தந்த ரீஜனில் அந்த வேகன்சியை சொல்ல போகிறாங்க. ஸோ அந்த போஸ்ட்டோட நம்பர் ப்ளஸ் அந்த போஸ்ட்டோட நேம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அது மாதிரி போஸ்ட்டோட நேமு, என்ன டிபார்ட்மெண்ட்லேருந்து கால் ஃபர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதோட ஏஜ் லிமிட், இப்போ நான் சொன்னேன்ல உங்களுக்கு ஏஜ் லிமிட் 18 to 30 சொல்லியிருந்த ஏஜ் லிமிட், இது இல்லாமல் அந்த ரிலாக்ஸேஷன் ஆட் பண்ணிங்கன்னா இப்போ ஷெட்யூல் காஸ்ட்டாக இருந்தால் 35 வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதே ஓபிசி பிசியாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஓபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 33 வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள், ஓகேங்களா? எக்ஸ் சர்வீஸ் மேன், ஷெட்யூல் என்ன டிஸ்ட்ரிபியூடோ இது மாதிரி நிறையா பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் லிமிட்டு உங்களுக்கு இருந்தால் அப்ளை பண்ணிடலாம். இல்லை இதை விட ஏஜ் லிமிட் என்னோடது அதிகம் அப்படின்னாலும் கூட அந்த ரிலாக்ஸேஷனோட கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்தது இதோட ஸ்பேஸ் ஸ்கேல்.
ஸோ இதுக்கு என்ன சேலரி வரும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இப்போ டென்த் குவாலிஃபிகேஷன்னா டென்த்துன்னு போட்டிருப்பாங்க, இல்லை பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன்னா மெட்ரிகுலேஷன் போட்டிருப்பாங்க, ஸோ கிராஜுவேட் லெவல்னா கிராஜுவேட் லெவல்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்தந்த போஸ்ட்டை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் காஸ்ட்டுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, எஸ்சி எஸ்டிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, ஓபிசிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, அண்டர் ரிசர்வேஷனுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டோ டிசபிலிட்டி பர்சனுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பர்சனாலிட்டிக்கும் தனியாக உங்களுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி, என்னென்ன போஸ்ட்டு அப்படிங்கிறத டீட்டெயிலாக டோட்டலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். எப்படின்னு பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சவுத் இன் ரீஜன் போய்க்கலாம். ஸோ இந்த பேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேஜுக்கு மேலே போகும். அதில் பார்த்தீங்கன்னா நான் சவுத் இன் ரீஜன் மட்டும் தனியாக எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த சவுத் இன் ரீஜன்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 465 நம்ம ரீஜியன் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டோர் அசிஸ்டண்ட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து கூப்பிட்ருக்காங்க, எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறது டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18-25 தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பே ஸ்கேல் லெவல் வந்து 1, மெட்ரிகுலேஷன் குவாலிஃபிகேஷனாக இருந்தால் போதும், எவ்வளோ வேகன்சி அந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கிளக்கு, ஓகேங்களா, இது மாதிரி நிறையா போஸ்ட் கொடுத்துருக்காங்க. சவுத் இன் ரீஜன்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா போஸ்ட் இருக்குது, ஓகேங்களா. சப்போஸ் இதில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லைன்னா கூட நீங்கள் வெப்சைட்லேயே டைரெக்டாக பார்க்கலாம், அது எப்படின்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ டோட்டலாக எவ்வளோ இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்சியில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, எஸ்டியில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா, ஓபிசியில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, அண்டர் ரிசர்வேஷனில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சவுத் இன் ரீஜன் தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இது மாதிரி இருந்தால் நம்ம அதர் ஸ்டேட்டுக்குள்ள தான் நம்ம போய் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஸோ சவுத் இன் ரீஜனாக பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க, ஓகேங்களா. ஸோ வேகன்சி நான் சொன்ன மாதிரி 5369 இருக்குது, ஓகேங்களா. சப்போஸ் உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணும்னா இந்த மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல்லையோ இல்லை பார்த்தீங்கன்னா சிஸ்டத்துலேயோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரீனிங்க்கு லிங்க் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. ஸோ அந்த பேஜுக்கு நீங்கள் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதை எப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் எஸ்எஸ்சி. அது வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் இதாகும். இதில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ரீஜினல், சென்ட்ரல் ரீஜினல் அது மாதிரி கொடுத்துருக்கோம். நாம் வந்து சவுத் இன் ரீஜன், ஸோ அதை கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நடந்த எக்ஸாம்ஸ் 2019 ஸ்பேஸ்லாம் கொடுத்த செலெக்ஷன் போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 2023 ஸ்பேஸ் 11 போஸ்ட்டை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ எக்ஸாமினேஷன் நேமில் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சர்ச் கொடுத்தீங்கன்னா இங்கே டீட்டெயிலாக உங்களுக்கு போஸ்ட் வந்துடும். ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டு என்ன போஸ்ட் கோடுன்னு உங்களுக்கு வந்துடும், சவுத் இன் ரீஜனில் இருக்கிறது மட்டும் காட்டும். ஸோ என்ன டிபார்ட்மெண்ட்லேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இதில் கொடுத்துருவாங்க. ஸோ இதோட சேலரி எவ்வளோங்கிறது டீட்டெயிலாகவே இதுலேயே இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. சப்போஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் இதெல்லாம் வரும், சவுத் இன் ரீஜன்லேயே பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் இது நியூடெல் இதெல்லாம் நிறையா வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையை எடுத்துக்கோங்க. சென்னை மாதிரி இது மாதிரி போஸ்ட்லாம் பார்த்து கரெக்டாக எவ்வளோ வேகன்சி என்னங்கிறதெல்லாம் பார்த்து நீங்கள் வருவீங்க. இது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சூப்பரண்ட். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டு 18-30 கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா 6 கிட்டத்தட்ட நம்ம குரூப் 2 போஸ்ட்டுக்கு ஈக்குவல். ஸோ இந்த போஸ்ட்டை டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணும்னா வியூ டீட்டெயில்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கனாவே அந்த போஸ்ட் நேம் வந்துடும், ஓகேங்களா. போஸ்ட் நேமு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற வந்துடும். ஸோ இதுக்கு 12th மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாவே போதுமானது. ஸோ அதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்ன கேட்டகரியில் வேகன்சி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஏஜ் லிமிட் நான் சொன்ன மாதிரி இதில் 30 கொடுத்துருக்காங்க. இப்போ ரிலாக்ஸேஷன் கேட்டீங்கன்னா ஷெடியூல் காஸ்ட்டாக இருந்தால் 35 அப்ளை பண்ணலாம், ஓபிசியாக இருந்தால் 33 அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இது வந்து குரூப் பியில் வருது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். பே ஸ்கேலு இதோட டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் எந்த போஸ்ட்டை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டை வந்து இதுமாதிரி வெப்சைட்டில் போய் ஒரு டீட்டெயிலாக பாருங்கள். ஏன்னா சிலபஸில் வச்ச நோட்டிஃபிகேஷனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோக்கா தெரியாது. இதில் போனீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக இந்த சென்னையே இருக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் அதை கரெக்டாக பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் இருக்குது, அதையும் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 18-25 இருக்குது, 18-27 இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ இந்தோட வெப்சைட்லேயே இந்த பேஜ் இருக்கும். இந்த வெப்சைட்லேயே இந்த பேஜை போய் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டீட்டெயிலாக பார்த்துக்கலாம், ஓகேங்களா. இல்லை உங்களுக்கு வேறு ஏதோ டவுட் இருந்தாலும் கூட அகாடமி நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம்,
ஓகேங்களா. ஸோ நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா இதுக்கான எஸ்எஸ்சியில் வந்து ஆல்ரெடி எம்டிஎஸ் கிளாஸஸ் ஆஃப்லைன் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான இப்போது கால்ஃபர் பண்ணிக்க ஸ்பேஸ் 11 ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதில் உங்களுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி நம்பர் கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 9962143488 அந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை கமெண்ட் பாக்ஸு கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர்லாம் இருக்கும், அதை கால் பண்ணி அட்ரஸுக்கு நீங்கள் வரலாம். வந்து டேரெக்டாக கிளாஸுங்க கூட டெமோ கிளாஸ் பார்த்துட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள் வாழ்வை வளமாக்கு உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யுஎஸ்ஆர்பி, டெட், பேங்கிங், ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி, அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. ஆன்லைன், ஆஃப்லைன், ரெகுலர் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட், கம்ப்யூட்டர் லேப், மாக் கிளாஸ் ரூம். எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. This coaching institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Poompukar, Nagar, Kolathur, Chennai 99. Cell number 9620-97000.